ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். ஹவு டு டபுள் யூ மணி இன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு உங்கள் மணியை ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் டபுள் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ரியலிஸ்டிக்கலாக அப்ரோச் பண்ணலாம், அண்ட் இதில் என்ன மாதிரியான ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு மீடியம் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்காக உங்கள் மணியை நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே டபுள் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்வலாக உங்களுக்கு அட்லீஸ்ட் 14.4% ரிட்டர்ன் கொடுக்கணும். இந்த ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஹையராகவும் இருக்கணும், ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அப்போ தான் அட்ஜஸ்ட் ஆகி நம்மளால் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஆன்வலி 15% ரிட்டர்ன்ன்றது பாசிபிளா? அது கண்டிப்பாக பாசிபிள்னு சொன்னாலுமே அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணுறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 12% உங்களுக்கு கிடைக்கணும்னா ஈக்விட்டிஸ் இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், பட் மார்க்கெட் வாலட்டாலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்காக இந்த மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் நீங்கள் வந்து தாங்கிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் அப்படி டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், கரெக்டான டைமிங் இருக்கணும், அண்ட் உங்களுக்கு வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான இது இருக்கணும், டாலரன்ஸ் இருக்கணும். ஸோ உங்களால் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா? அதே நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோஸ்ட்லி மற்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து பூல் பண்ணி டிஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ரிஸ்க் கம்மியானாலுமே ஸ்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை தான் இந்த ஃபண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ உங்களால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஒரு பொட்டென்ஷியல் கெயின்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஸோ இந்த பொட்டென்ஷியல் ரிஸ்க் இருந்து உங்களால் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ்க்காக நீங்கள் அந்த ரிஸ்க் வந்து என்டியூர் பண்ண முடியுமான்றது தான் இதில் மெயின் க்வெஸ்சன். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலுமே நம்மளோட மணி டபுள் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ இயர்ஸ் ஆகுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு சிம்பிளான தம் ரூல் இருக்குது, அதாவது ரூல் ஆஃப் 72. இந்த ரூல் படி உங்களோட எஸ்டிமேட்டட் ஆன்வல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை 72 வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இயர்ஸில் உங்களுக்கு உங்கள் மணி டபுள் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன்வலி 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% நீங்கள் 72 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ் கிடைக்கும், கிடைக்கும். ஸோ அதோட மீனிங் என்னென்னா 6 இயர்ஸில் உங்கள் 50,000 1 lakh ஆகும் அப்படின்றது. இதே வந்து உங்கள் மணி வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்டு, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் ஆன்வலி. ஸோ 6 இயர்ஸ்க்கு பதிலாக அப்படி நீங்கள் டபுள் அமௌண்ட் போட்டுக்கலாம், லைக் 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட மணி டபுள் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் நீங்கள் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண ரெடியா? ஒரு செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுற வேண்டிய டைம் பீரியட்ன்றது கொஞ்சம் லாங்காக இருக்கும். பட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு செட் ஆகுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் அதை விட வந்து உங்களுக்கு வந்து செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃபாஸ்டர் க்ரோத்தும் வேணும்னா நீங்கள் உங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பேலன்ஸ் பண்ணிக்கிற ஒரு அப்ரோச்சும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலுமே உங்கள் 100% நீங்கள் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 15% ரிட்டர்னை சேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள், மார்க்கெட் கிராஷஸ் நடக்கலாம், எக்கனாமிக் இஷ்யூஸ் இல்லை குளோபல் இவெண்ட்ஸ்னால ஸ்டாக் ப்ரைஸஸ் கண்டிப்பாக ஹர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட மொத்த மணியை ஒரு ஹை ரிட்டர்ன் கிடைக்கிற சான்ஸ்க்காக நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா? இதே ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் உங்கள் மணி 5 இயர்ஸில் டபுள் ஆகலைனாலும் ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணுது. ஸோ ஒரு ஹை க்ரோத் பொட்டன்ஷியலுக்கு மேலே நீங்கள் ஸ்டெபிலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச், லைக் உங்கள் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 50-50 ratio இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஈக்விட்டிஸை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் SIP மூலமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடில் உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
வால்டைல் மார்க்கெட் இருக்கும்போது உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸை ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் எஸ்ஐபி மூலியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டெடி சிஸ்டமேட்டிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்கள் ஸ்டைல்னால் நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பாண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே ஈக்விட்டிஸோட கண்டிப்பாக கொஞ்சம் லோவர் ரிட்டர்ன் தான் கொடுப்போம். ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ரிஸ்கி பார்ட்ஸ்க்கு இது ஒரு சேஃப்டி நெட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ ஒரு சேஃப்டி குஷன் இருக்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச்சை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஒரு ரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நம்ம 6-7% ரிட்டர்னாக வந்து அஸ்யூம் பண்ணலாம். அதே ஈக்விட்டிஸ்லேருந்து 11-12% நம்ம அஸ்யூம் பண்ணலாம். ஸோ ரியலிஸ்டிக்லி இந்த ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு பிளெண்டட் ஆன்வல் ரிட்டர்னாக 9-10% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 5 இயர்ஸில் உங்களோட மணி டபுள் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 50-60% கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி அப்படின்னா 6 இயர்ஸில் 16 lakhs கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் க்ரோத் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? சப்போஸ் உங்களுக்கு இதை விட நீங்கள் ரிஸ்க் எடுக்க நான் வில்லிங்காக தான் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் 70-75% வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டிஸ்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணலாம். அப்போ கூட ஒரு 15% ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் எய்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய பாசிபிள் லாஸஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஹையாக ஒரு பொட்டன்ஷியல் கெயின் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹை பாசிபிள் லாஸஸையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கணக்கில் வச்சுக்கணும். ஃபைனலாக இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்து 5 இயர்ஸில் உங்கள் மணி டபுள் பண்ணுறதுன்றது என்ன, அது சஸ்டெயினபிளாக ஒரு விஷயமா இல்லை அச்சீவபிள் கோலா அப்படின்றத நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோவில். இது டெம்ப்டிங்கான கோலாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய ரிஸ்க்கும் இதில் வருது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ரிஸ்க் ரிடக்ஷன் ரெண்டுமே உண்டு அப்படின்னா அந்த அப்ரோச் கொஞ்சம் சென்சிபிளான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்காக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் டைவர்சிஃபைடாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு எந்த விதமான தீங்கு இல்லாமல் ஒரு சாலிட் க்ரோத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் அதில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கடைசியில் நம்மளோட அனலைசிஸ் படி நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டர் அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறீங்கன்றத சொல்ல முடியும். லைக் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணணும் இல்லை ஸ்டெடி சஸ்டெயினபிள் க்ரோத் வேணும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர்னா, ஸோ அது வந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற பாத்தம் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகும், சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் ஃபினான்ஷியல் பிளான், ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது லைஃப் லாங் ஒரு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் கன்சிடர் அதுவும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம், அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.